பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மின்னல் மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த இரு நாட்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று முப்பதாக உயர்ந்துள்ளது பீகாரில் மட்டும் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐம்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகள் என்று தெரியவந்துள்ளது பீகாரின் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதர ஆறு மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மாதத்தில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழை மற்றும் கிடையுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் அங்கே தியோரிகா மாவட்டத்தில் மட்டும் ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களின் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உயர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் பாதிப்புக்குள்ளான மாநிலங்களில் மீட்புப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்